உபவீதினம் உத்வபுன்ர மந்தம் ஜகத் புண்ணியபலம் த்ரதண்டஹஸ்தம் சரணாகத சாத்தவாஹமீடே சிகஜா சேகரினம் பதிம் யதீனாம். அஸ்தகுரு பரம்பராயே நமஹ. நேத்தி இந்த அத்வைதிகள் சொல்லக்கூடிய நிர்விசேஷ பிரம்மம் வெறும் ஞானமாத்திரம் பிரம்மம் அப்படிங்கிற வாதத்தை கண்டனம் பண்ணோம். அதுக்கு ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஜன்மாத்யஸ்யதஹன்ற சூத்திரம், சாஸ்திர யோனித்வா தத்து சமன்வயா ஈக்ஷதேகே நாசப்தம், இந்த மாதிரி நாலு சூத்திரத்தை காமிச்சு இவைகளிலிருந்து, அதுக்கப்புறம் அந்திம சூத்திரங்கள் ஜெகத்யாபார வர்ஜம் பிரகரணாத் அசன்னிகிதத்துவாச்சே போகமாத்திர சாமியலிங்காச்சே அனாவிருத்தி சப்தா அனாவிருத்தி சப்தா, இந்த மாதிரி அனைத்து சூத்திரங்கள்லையும் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் நிர்விசேஷ பிரம்மவாதிகள், ஞானமாத்திர ஆத்மவாதிகள். அவ சித்தாந்தத்துல இதெல்லாம் பொருந்தவே பொருந்தாதே, பொருந்தாத விஷயத்தை தானே அவ சொல்றா அப்படின்னு கேக்குற. ஜன்மாத்தேஸ்வர சாஸ்திர யோனித்வா தத்துவ சமன்வயா தீட்சதேகே நாசப்தம் இத்தியாதேகே, இவைகள் முதலான சூத்திரங்கள் என்ன? ஜெகத்யாபார வட்சம் பிரகரணம் அசன்னிகிதத்துவாச்சிய, முக்த ஐஸ்வர்யமானது பகவான மாதிரி ஜெகத் வியாபாரம் பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள்லாம் அதெல்லாம் கூட இவனுக்கு வருமா அப்படின்னு கேட்டு அது வராது அப்படின்னு சாதிச்சிருக்காரு. அது அதனால ஜெகத் வியாபார வர்ஜம் அது இல்லாம அதுதான் அவனுடைய ஐஸ்வர்யம். ஏன்னா பிரகரணம் அசன்னிகிதத்துவாச்சு, பிரகரணம் சிருஷ்டி பிரகரணத்துல பரமாத்மாவை தான் சொல்றது. அசன்னிகிதத்துவாச்சியம் சொன்னதுனால ஜீவனுடைய சம்பந்தமே இங்க கிடையாது. அதனால இங்க வந்து பரமாத்மாவுடைய செயல் என்ன, சுரூப சுவாவம் என்ன, இவைகள் அனைத்தும் வேறு வேறு. முக்தனுடைய சுரூப சுவாவ பிரவர்த்திகள் வேற வேற அப்படின்னு ஸ்பஷ்டமா சூத்திரக்காரர் பண்ணிட்டார். அந்த சூத்திரத்துக்கு விரோதமா வருதே உங்க சித்தாந்தம், எதுவுமே இல்லைன்னு சொன்ன உங்களுக்கு பரமாத்மாவுடைய தர்மம் என்ன, பரமாத்மாவுடைய செயல் என்ன, ஜீவாத்மாவுடைய செயல் என்ன, இவைகள் அனைத்துமே வேற வேற அப்படின்றதுனால ரெண்டு ஆத்மாக்கள் இருக்கு, அனுபவிக்க வேண்டிய பதார்த்தங்கள் இருக்கு, இதெல்லாம் பேதம் தானே, எல்லாம் சவிசேஷம் தானே, நிர்விசேஷம் எப்படி சொல்ல முடியும்? சவிசேஷம்னு சொல்லணும் எல்லாத்தையும். அதனால உங்களுக்கு அது விரோதம் வரும். அது மட்டுமல்ல, போகமாத்திர சாமியம் எங்காச்சே பரமம் சாமியம் உபைத்தி அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. பரமம் சாமியம்னா பரமாத்மாவோட உகந்த சாமியத்தை சாதிருஷ்யத்தை அடைகிறான். இடம் ஞான வாஷ்யத்தை மம சாதர்மியமாகத்தாக அப்படின்னு பெருமாள் சாதிச்ச. சாதர்மியம் எனக்கு என்னென்ன தர்மங்கள் இருக்கோ அந்த தர்மங்கள்லாம் அவனுக்கும் வருது. அது ஏஷ ஆத்மா அபகத பாப்மான்னு சொன்னோம், ஏ ஆத்மா அபகத பாப்மான்னு சொன்னோம். இந்த சாதிருஷ்யத்துலதான் சாமியம் போகமாத்திரம். அது கூட என்ன, போகமாத்திரம் தான். பகவானுடைய திரு கல்யாண குணங்கள் அனுபவிக்கிறது, அது மாதிரி பகவானுடைய திவ்யாத்ம சுரூபத்தை அனுபவிக்கிறது, அதுல முண்டிதான் சாமியம் இருக்கு. அப்படியானாக்க வேற எதுலையும் சாமியம் இல்லை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஜெகன் நியமனம், ஜெக சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் எல்லாம் அவனுக்கே உரிய லட்சணங்கள், நமக்கு அது கிடையாது. சேஷத்துவமே நமக்கு இருக்கிறது, அது அம்சத்துவம் சேஷத்துவம் விசேஷணத்துவம் பிரகாரத்துவம் சரீரத்துவம் இந்த மாதிரி. அதனால நமக்கு இருக்கிறது வேற மாதிரி சுபாவம் சுரூபம், அவனுக்கு இருக்கிறது வேற மாதிரி சுபாவம் சுரூபம், ரெண்டு பேருக்கும் பிரவிற்த்தி வேற வேற. அதனால போகமாத்திர சாமிய லிங்காச்ச சோஸ்ம தேசர்வான் காமான் சஹ நிறைய ஆடி பார்த்திருக்கோம் அந்த வாக்கியத்தை. அதே மாதிரி இன்னொன்னு அனாவர்த்தி சப்தாத் அனாவர்த்தி சப்தாத் அப்படின்னு சூத்திரம்,
இவன் திரும்பி வருவானா அப்படின்னு கேட்டுண்டாக்கா. திரும்பி வரமாட்டான், இந்த முக்தன் திரும்பி வருவானா அப்படின்னு கேட்டு திரும்பி வரமாட்டான். இத வந்து இந்த சூத்திரக்காரருடைய சைலி, அவர் எழுதுற விதத்தெல்லாம் ரசிக்கணும். முதல் அத்தியாயத்துல கடைசி சூத்திரம் ஏதேன சர்வே வியாக்கியாதா வியாக்கியாதாக, ஏதேன சர்வே வியாக்கியாதாக வியாக்கியாதாக, ஒரு பதத்தை வந்து ஆவர்த்தி பண்ற ரெண்டு வாட்டி, வியாக்கியாதாக வியாக்கியாதாக. முதல் அத்தியாயத்துல சூத்திரகாரர் சொல்ற, ரெண்டாவது அத்தியாயத்துல வைசேஷ்யாத்து தத்வாதஸ்தத்வாதஹா, தத்வாதஹான்ற ஒரு பதத்தை மட்டும் ரெண்டு வாட்டி ஆவர்த்தி பண்ற. மூணாவது அத்தியாயத்துல ஏவம் முக்தி புலானியமஹா ததவஸ்தா உதர்தே ததவஸ்தா உதர்தே அப்படின்னு ஆவர்த்தி பண்ண. நாலாவது அத்தியாயத்திலயோ அனாவர்த்தி சப்தாத் அனாவர்த்தி சப்தாத் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால என்னாச்சு, சூத்திரத்தையே ஆவர்த்தி பண்ற. இத வந்து உபனிஷத்தினுடைய சைலி, அது அது ஸ்டைல் அப்படி இருக்கும். எஸ்தத் வேத ரெண்டு வாடி சொல்லி முடிக்கும். விஜயங்களை முடிக்கச்ச எஸ்தத் வேத ஏவம் வேத ஏவம், இத மாதிரி அங்கங்க ரெண்டு வாடி சொல்லி முடிக்கும் முடிக்கச்ச. ஏன்னா அந்த வித்யை முடிஞ்செடுத்தோ, அதே கர்மகாண்டத்துல அப்படி கிடையாது, பிரம்மகாண்டத்துல ஒண்டிதான். ஏன் அப்படின்னாக்கா இதுல பூர்ணமாகிற பூர்ணமான பலன் கிடைக்கிறது. பிரம்ம வித்தியில கிடைக்கக்கூடிய பலன் பூர்ணமானது. அதனால சூத்திரகாரர் என்ன பண்றாருனாக்கா இந்த மாதிரி அழகா முடிக்கிறார். ஏதேன சர்வே வியாக்கியாதா வியாக்கியாதா வைசேஷ்யாத்து தத்வாதஸ்தத்வாதா ஏவம் முக்தி பலானியமஹா ததவஸ்தா உதர்தேகே ததவஸ்தா உதர்தேகே, கடைசியில அனாவர்த்தி சப்தாத் அனாவர்த்தி சப்தாத் அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி சூத்திரத்தையே ரெண்டு வாட்டி ஆவர்த்தி பண்ணி முடிக்கிறார். அப்படின்னா சாஸ்திரம் இதனாலேயே முடிஞ்சு போயிடுதுன்னு அர்த்தம். சாஸ்திரம் முடிக்கிறது சாதிக்கிற விஷயம் என்னன்னா அனாவர்த்தி சப்தா நஜ புனராவர்த்ததே நஜ புனராவர்த்ததே இத்தியாதிகா அப்படின்னு பாஷ்யக்காரர் வந்து உதாரிக்கிறார். அதனால திரும்பி வரமாட்டான். அங்க அழகா கேள்வி கேட்டு பதிலாம் சொல்ற, பெருமாளை அடைஞ்சி இவன் ஆசைப்படுவானா திரும்பி வரணும்னு, அல்லது பெருமாள் இவனை திருப்பி அனுப்பிடுவானா அப்படின்லாம் கேள்வி கேட்டுண்டு, அவன் அனுப்ப மாட்டான் இவன் வரமாட்டான். என்ன ஆச்சரியம், அவனுக்கு இவனை அனுப்ப பிடிக்காது, ஏன்னா இவனை விட்டு இருக்க முடியாது பகவானால, பகவான் விட்டு இருக்க இவனை அனுப்ப முடியாது. அதனால ரெண்டு பேருக்குமே இவனுக்கு வரவும் பிடிக்காது அவனுக்கு அனுப்பவும் பிடிக்காது. அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து ஆனந்தமும் அனுபவிப்பா, நித்திய ஆனந்த அனுபவம் அது. அதனால அனாவர்த்தி சப்தாதுன்னு அங்க இருக்கு. சங்கராச்சாரியரே இந்த சூத்திரத்துக்கு எல்லாம் வியாக்கியானம் பண்ணிட்டு கடைசியில முடிச்சுட்டார். இந்த மாதிரி சகுண உபாசனங்களை பண்ணினாக்கா சோபான பத்தியா முதல்ல சகுண உபாசனம் பண்ணி பண்ணி அதுக்கப்புறம் நிகுண உபாசனத்துக்கு போய் படிப்படியா இவன் நிர்வாண மோட்சத்தை அடைவான் அப்படின்னு முடிச்சுட்டு போயிட்டோம் சங்கராச்சாரியர் சங்கர பாஷ்யத்துல. அதனால இங்க வந்து அது எங்கேயுமே இல்லை அது மாதிரி. அதனால இந்த சூத்திரக்காரர் வந்து அவரே சொல்ற, திரும்பி வரமாட்டான் திரும்பி வரமாட்டான்னு சொல்லிட்டேன். சகுண பிரம்ம வித்தியை தான் சொல்றக்க, நிர்விசேஷ பிரம்ம வித்தியோ நிர்குண பிரம்ம வித்தியோ எங்கேயுமே சொல்லல. அதனால இது சர்வாத்மனா முக்தாத்மா வேற பரமாத்மா வேற, அனுபவம் மாத்திரம் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கு. பகவான் தன்னுடைய திவ்யாத்ம சுரூபத்தையும் அனுபவிக்கிறான், தன்னுடைய திருக்கல்யாணுவங்களையும் அனுபவிக்கிறான். அந்த மாதிரி முக்தன் பகவானுடைய திருக்கல்யாண குணங்களும் அனுபவிக்கிறான், பகவானுடைய திவ்யாத்ம சுரூபத்தையும் அனுபவிக்கிறான். அதுல உண்டிதான் ரெண்டு பேருக்கும் சாமியம் இருக்கு. அதை விட்டுட்டு திரும்பி வரமாட்டான் அப்படின்னு சொல்றதுனாலயே தெரிஞ்சுக்கலாம் இந்த பிரம்ம வித்தியினுடைய பலன் என்ன அப்படின்னாக்கா,
முக்தன் அங்க போய் எம்பெருமானோட ஆனந்தமா அனுபவிக்கிறது. இன்னொன்னு அனாவர்த்தின்னு என்ன அர்த்தம், திரும்ப வருதல் இல்லை, சம்சார ஆவர்த்தி இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னு அந்த லோகம் ஒரு லோகத்துக்கு போய் தான், ஒரு திவ்ய லோகம் அது பரமபதம் ஸ்ரீவைகுண்டம்னு சொல்றோம், அந்த இடத்துல போய் தான் இந்த அனுபூதியே கிடைக்கும், அந்த இடத்துல போய் தான் இந்த அனுபவம் கிடைக்கும். அதனால ஒரு தேச விசேஷத்தை வச்சுட்டுதான் அங்க சொல்லணும், சத்திஷ்ணோ பரமம் பதகம் சதா பசியந்தி சூராயா அப்படின்னு சொல்றோம். வேதார்த்த சங்கரத்துல எம்பெருமானார் மூணு அர்த்தம் அதுக்கு சாதிச்சிருக்க, இத வந்து அதே அந்த காலத்துல சேவிச்சிருக்கேன், நாவல் பாகம் வரதாச்சார சுவாமிட்டு கலாபிஷேகம் பண்ணிருக்கேன் 89ல். ஆனா அதெல்லாம் மறந்து போயிடுச்சு. ஒரு 5-6 வருஷம் முன்னாடி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில அடையன் வந்து ஒரு உபன்யாசத்துக்கு கூட்டு வந்தா, வேதாந்த தீபத்தை பத்தி தான் சொல்ல சொல்லியிருந்தா, அது ராமானுஜருடைய இதுக்கோசரம். அப்ப போகச்ச அவன் வந்து ஆண்டவன் சாதிச்சேன் சார், வேதார சங்கத்தில் இருக்குது பரமபதம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் பண்ணி அதுக்கு சொல்லிருக்கார். தன்னுடைய சுத்தாத்ம சுரூபம், ஜீவனுடைய சுத்தாத்ம சுரூபம் இருக்கோல்லையோ அது கூட பரமபதம் பேரு. பத்யத்தை இது பதம், அடையப்படுவதால் பதம்னு பேரு. பரமம் பதம் ரொம்ப வசந்த அடையப்படுவது, வசந்ததான ஒரு அடையப்படும் ஒரு வித வஸ்து. அது என்னன்னா நம்மளுடைய சுத்தாத்ம சுரூபத்தை அடையதும் செய்யணும் தானே. இப்ப நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, இந்த உடம்போ, இந்த உடம்போட நான் அனுபவிக்கிற சுகதுக்கங்கள் இதெல்லாம் தான் தெரிஞ்சுட்டு இருக்குது. ஆனால் இதெல்லாம் காட்டிலும் ஆனந்தர் சாதிக்கிறார் வந்து தேகேந்திரியமன புராண தீப்யோன்யோனன்ய சாதனா அப்படின்னு சாதிக்கிறார். தேகம், இந்திரியம், மனசு, பிராணன், ஞானம், இந்த அஞ்சத்தை காட்டிலும் வேறுபட்ட ஒருத்தன் அவன்தான் ஆத்மா. அந்த ஆத்மாவினுடைய சுரூபம் இருக்கே அது தெரிஞ்சுக்கணும், அது சுயம் பிரகாசம், பிரத்யக்தம், நரதசியமான ஆனந்தத்தோட கூடினது. இதுதான் ஞான யோகத்தினால அறியக்கூடியதாக பகவத்கீதையில எம்பெருமான் உபதேசிக்கிறான். அதனால அந்த சுத்தாத்ம சுரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கே அதுக்கு பரமபதன் பேர், சுத்தாத்ம சுரூபத்துக்கு. அந்த மாதிரி எம்பெருமானுடைய திவ்யாத்ம சுரூபம் இருக்கு பாருங்கோ, அது திவ்யாத்ம சுரூபம்னு சொல்லணும், நம்மளது சுத்தாத்ம சுரூபம். அந்த திவ்யாத்ம சுரூபம் இருக்கு பாருங்கோ, அதுவும் பரமபதன் பேரு. அத மாதிரி பெருமாள் எழுந்துள்ள இருக்கக்கூடிய சிவை குண்டம், அதுக்கும் பரமபதன் பேரு. மூணு அர்த்தம் வேதார சங்கரத்துல சாச்சிருக்க, இத ஆண்டவன் எனக்கு எடுத்து காமிச்சு அதையே நாங்க உன்னியாசம் பண்ண. அதனால எதுக்கு சொல்லுறேன், பரமபதத்துலதான் அனுபவிக்கிறோம் அப்படின்றது அனாவர்த்திகி அனாவர்த்தி அனாவர்த்தி சப்தத்தினால தெரியுது. அங்கேயிருந்து திரும்ப வருதல் தான் ஆவர்த்தி. ஒரு தேச விசேஷத்துக்கு போயிட்டோம்னா அங்கேயிருந்து திரும்பி வரதே வரா தோணாது. அற்புதமான திவ்யமான இடம் அது. அதனால இந்த பரமபதம்ன்றது வசந்தது, அதை விட்டு திரும்பியே வரமாட்டான் இந்த ஜீவாத்மா முக்தாத்மா அப்படின்னு சூத்திரகாரன் சொல்லிட்டு போயிட்டார். நீங்க இதெல்லாம் மீறி ஒரு நிர்விசேஷமான அத்வைத பட்சம்தான் சொல்லப்படுறது வேதாந்தத்துல அப்படின்னு சொல்றது எப்படி சரியாகும், அத இங்க கேட்கிற அனாவர்த்தி சப்த அனாவர்த்தி சப்த இத்தியந்தசிய சூத்திரகணசிய. எவ்வளவு சூத்திரங்கள், 545 சூத்திரங்கள். அதுல எத்தனை சூத்திரங்கள்ல இத மாதிரி பேதம் சொல்லப்பட்டிருக்கு சூத்திரகணசிய. அந்த சூத்திரகணத்துல என்ன அர்த்தம், பிரம்மணா ஜெகத்காரணத்துவ, பிரம்மமானது சர்வகாரணமா இருக்கு, சர்வ ஜெகத்துக்கும் காரணமா இருக்கு. அந்த மாதிரி ஜெகத்துக்கு பகுபவனம் பலவாக ஆகிறது அப்படின்னு பகுபவன சங்கல்ப ரூப ஈக்ஷணாதி, பகுபவன சங்கல்ப ரூப ஈக்ஷணம் முதலானவைகள்லாம் இருக்கு. ஈக்ஷணம்னு சங்கல்பிக்கிறது ஆலோசிக்கிறதுன்னு அர்த்தம், அது ஒண்டியா இருக்கு. இவரும் ஆலோசிச்சா போர்வா அதை காரியத்துல காமிக்கணுமோ இல்லையோ, அதையும் பெருமாள் பண்ற. ஒவ்வொன்னத்தையும் கவனிச்சுருக்க, சர்வ சாட்சி சசாட்சி அப்படிங்கிறத யோசிக்கணும். சர்வ சாட்சி எல்லாத்துக்கும் சாட்சியா எம்பெருமான் இருக்கான். அதனால அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், இந்த பிரபஞ்சத்துல ஒவ்வொருத்தர் பண்றதையும் இது பண்ணிட்டு இருக்கான்.
நாமெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம், நான் நல்லது பண்ணிட்டேன், நான் அவனை ஏமாத்திட்டேன், இவனை ஏமாத்திட்டேன் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அப்படியே நினைக்கிறேனே, அதனால இத மாதிரிலாம் நம்ம பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் அவன் கணக்கு போட்டு இருக்கான், எது நல்லது எது கெட்டது எது உபாயம் எல்லாத்தையும் அவன் பார்த்துதான் இருக்கான். அதனால அத்தனையும் பார்த்துண்டு அதுக்கு அனுகுணமாக அவன் வந்து எல்லா பிரவருத்திகளையும் பண்ணிட்டு இருக்கான். அதனால ஈக்ஷணாதி அனந்த அப்படின்னு போட்டிருக்க. ஈக்ஷணம் ஆலோசிக்கிறது சங்கல்பிக்கிறது அதெல்லாம் அனந்தமா, அது மாதிரி அனந்தமா இருக்குது. அவ்வளவு அனந்தங்கள் முடிவில்லாத எந்திரமானுடைய சங்கல்பாதிகள்லாம் இருக்கு. அனந்த விசேஷ பிரதிபாதன பரத்வாத் அததான சொல்றது. எத்தனை பார்த்தோம் சுவாமி தேசிகன் ஒவ்வொரு அதிகரணத்திலையும் ஒவ்வொரு கல்யாண குணம் சொல்லப்படுறது அப்படின்னு சாச்சுட்டேன். சத்குணான் உத்குணாதி அப்படிங்கிற சாராவளியில ஆகாசாதிகரணம் ஆரம்பத்தை அவனுடைய ஒவ்வொரு குணத்தையும் ஒவ்வொரு அதிகரணத்தினால காமிக்கிற ஒவ்வொரு குணத்துக்கும் கணங்கள் உண்டு. அந்த குணத்தை சேர்ந்த எத்தனையோ குணங்கள் உண்டு. இத மாதிரி அனந்த கல்யாண குணங்களோட விசேஷமான அவன். அதனால எவ்வளவு விசேஷங்கள் இருக்கு, இத்தனை குணங்கள் இருக்கச்ச இத விட்டுட்டு நிர்விசேஷம் நீ சொல்ற பத்தியா? நிர்விசேஷம் சொன்னாக்கா யாராவது விட்டுப்பாடா? இவ்வளவு குணங்களை அனுபவிக்க வேண்டாம். நேற்று சொன்ன பாருங்க, ஒரு குழந்தைய அனுபவிக்கிறதோ அந்த மாதிரி குழந்தை இல்லாத வீடு வாசுதேவ சரணம் பண்ண ஒரு மாசம் முன்னாடி போன் பண்ணிட்டு இருக்கான். அவருடைய பேத்தியே கொண்டு விட்டுட்டான், சென்னையில கொண்டு விட்டுட்டார். அவருக்கு பொண்ணுக்கு பிறந்தது குழந்தை கொண்டு விட்டுட்டார். நீங்கிட்ட சொல்ற வளர்ந்த குழந்தையோ வளர்ற குழந்தையோ இல்லாதான் ஆமே இல்லப்பா. குழந்தை இல்லாம போர் அடிக்கிறது வாசுதேவ் அப்படிங்கிற அந்த குழந்தைகளுடைய ஒவ்வொரு விளையாட்டையும் ரசிக்கணும். அந்த மாதிரி எம்பெருமானுடைய அனைத்து கல்யாண குணங்களையும் ரசிக்கணும். குழந்தையின் தெய்வம் ஒண்ணுதானே, அதனாலதான் குழந்தை உதாரணம். என்ன நம்ம லோகத்துல பாக்குறது குழந்தைங்கிறது என்னன்னா கிருஹிணியோட சந்தோஷமா தான் இருக்கும், ஆனால் அதுலயாவது சண்டை சச்சரவுன்னா இருக்கும். குழந்தை கிட்ட அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காதே. அந்த ஒரு வயசு குழந்தை கிட்ட சண்டை சச்சரவே வராதே. அது படுத்தினா கூட அந்த படத்திலே ஒரு ஆனந்தமா இருக்குமே. எவ்வளவு ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து அனுபவிப்போம். அது மாதிரி பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை பார்த்து பார்த்து அனுபவிக்க வேண்டாமோ? அப்படி விசேஷங்களோட கூடின எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை நிர்குணம் நிர்விசேஷம் சொல்றியே சரியா? ஸ்ரீபாஷ்ய ஆரம்பத்துல மகா சித்தாந்தம் அத்வைதியில கண்டனம் பண்ணணும். அங்க விசேஷ குண விரகினாம் அப்படின்னு சாதிச்சுட்டு, விசேஷ குணம்னா பக்தின்னு அர்த்தம். அந்த பக்திங்கிறது உங்களுக்கு இல்லை, இருந்தாக நீங்க பேச மாட்டீங்க. இது மாதிரி பக்தின்னு ஒண்ணு இல்ல, பக்தின்னு ஒண்ணு இருந்ததுன்னாக்கா நீங்க இது மாதிரி பேசுவீங்களா? ஏன்னா பெருமானுடைய கல்யாண குணங்களை யாரு அனுபவிப்பான்னா பக்தன் தான் அனுபவிப்பான். அதனால அவர் சொல்ற பாஷ்யக்காரர் இது மாதிரி அந்த இது இருக்கே, பரமபுருஷ வரணீயதா ஹேது குண விசேஷ விரகினாம். அதாவது பரமபுருஷனை வரிக்கிறதுக்கு ஒரு விசேஷமான ஒரு இது இருக்கு குணம். அந்த குண விசேஷம் அது என்னதுன்னா பக்திங்கிறது தான். பக்தியை வச்சுட்டுதான் நம்மளால பெருமாளை நம்ம கிட்ட எடுத்து நட முடியும். அந்த பக்திங்கிறது இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன், எதையுமே ரசிக்க தெரியாது, எதையும் ரசிக்க தெரியாது. அதே பக்தின்னு ஒண்ணு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கோயிலுக்கு போனாக்கா நம்ம எல்லாம் அதை பண்றோம், நம்ம எல்லாம் அதை அனுபவிச்சுட்டு இருக்கோம். கோயிலுக்கு போனாக்கா பெருமாளுடைய ஒவ்வொரு அம்சத்தையும் ரசிச்சு ரசிச்சு அனுபவிக்கிறோம். ஒரு கோஷ்டி ஆகட்டும், ஸ்ரீவிஷ்ணுவால் ஆகட்டும், ஒரு அர்ச்சகர் அர்ச்சனை பண்ற திருவேந்திரம் திருவேந்திரபுரம் போனாக்கா அங்க தெரியும் அர்ச்சகர்லாம் வந்து அர்ச்சனை பண்ணுவா. ஒவ்வொரு நாமாவும் சொல்லச்ச ரசிச்சு ரசிச்சு
நல்ல ராகத்தோடு சொல்லுவா. அப்ப அந்த அர்ச்சகால சேவைச்சிண்டே நம்மளோட தோணணும். திருமண சேவைக்கிறத விட்டுட்டு அர்ச்சகால சேவிப்போம், அந்த மாதிரி இருக்கும். அதே ரசிப்பண்ணாம அந்த பிரபந்த கோஷ்டியோ அந்த வேத கோஷ்டியோ தேவையான விபத்துல ரசிச்சு அனுபவிக்கலாம். தேவபிரமாண சன்னிதியில அந்த மாதிரி அனுபவிக்கலாம். அந்த மாதிரி ஒரு திருமண காப்ப பார்த்தாலே அனுபவிக்கலாம். ஒரு திருமண ஞாயிற்று ஒவ்வொன்றத்தையும் அனுபவிக்கிறோம் இல்லையோ, அதெல்லாம் பக்தி இருக்கிறவனாலதான் அனுபவிக்க முடியும். அது இல்லைன்னா அனுபவிக்கவே முடியாது. அதனால பக்தி இல்லாதவன் தான் இந்த மாதிரி பிரம்மத்தை போய் நெல்லு செய்யணும்னு சொல்லுவான். பக்தி இருந்துருக்கோம்னாக்க இல்லாத குணத்தையும் இருக்கிறதா சேர்த்து சொல்லுவான் பக்தன். நம்ம சொல்றோம் பாருங்க, எங்க ஆச்சாரியருக்கு தெரியாததே கிடையாது. ஏன்னா ஆச்சாரியர்கிட்ட இருக்கக்கூடிய பிரதிபத்தி இருக்கே, அதனால நமக்கு என்ன தோன்றது என்ன, எங்க ஆச்சாரியருக்கு அனைத்தும் தெரியும், அவருக்கு தெரியாதது ஒண்ணுமே கிடையாது. அவர் ஒரு சாஸ்திரம் வாசிச்சிருக்கலாம், ரெண்டு சாஸ்திரம் வாசிச்சிருக்கலாம், 12 சாஸ்திரம் வாசிச்சிருக்கலாம், ஆனா நம்மளை பொறுத்த பர்யந்தம் ஆச்சாரியர் சர்வஜர் சர்வஜர் தான் அவர். நம்ம சுவாமிக்கு சும்மா யாரு இருக்கா, அவ வாசிக்காது கிடையவே கிடையாதுன்னா நம்ம அத்தனை பேருக்கும் ஒரு விசுவாசம் இருக்கு. அது ஐஷிங்கர் ஆகட்டும், ஆண்டவன் ஆகட்டும், கோண்டேஸ்வர சுவாமியோ, பிரகாண சுவாமியோ, அல்லது சுவயமாச்சாரியர்களும் யாரா இருந்தாலும் சரி, அது ஏன்ன பக்தியினுடைய ஒரு பரிணாம விசேஷம். நாம நம்மளுடைய ஆச்சாரியர்கள்ட்ட அந்த மாதிரி நமக்கு கொண்டு வரும். இல்லாத நல்ல குணங்களையும் இருப்பதாக சொல்லக்கூடியதுன்றது அந்த பக்தியினுடைய விசேஷம். அது எம்பெருமான் கிட்ட இல்லாத நல்ல குணமே இல்லையே, எல்லாம் நல்ல குணங்கள் நல்ல குணங்கள் நல்ல குணங்கள். தயப்பிரத்தனைக்கு கல்யாணிக்கு தானும் உபயலிங்கம் சொல்றோம். அப்படிப்பட்டவனா இருக்கிறதுனால அந்த மாதிரி குணத்தை போய் இல்லைன்னு நீ சொல்றியே. அதனால இத்தனை சூத்திரங்கள் சூத்திரகாரத்துல உள்ளதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து சூத்திரகாரத்தான் வியாக்கியானம் பண்றீங்க, சாங்கர பாஷம் கொடுக்க சூத்திரகாரருடைய சூத்திரங்களுக்கு தான் வியாக்கியானம். அப்படி இருக்கிட்ட அந்த சூத்திரங்கள்லாம் என்ன சொல்றது, அனந்த விசேஷ பிரதிபாதன பரத்வ, அனந்த விசேஷனம், எல்லையற்ற விசேஷங்களை வந்து பிரதிபாதனம் பண்ணக்கூடியது அவைகள்லாம் தத்தனமா இருக்குது. அதனால சர்வம் சூத்திர ஜாதம், அனைத்து சூத்திரங்களும் சூத்திர ஜாதம்னாக்க சூத்திர சமூகம்னு அர்த்தம். குணஜாதம் அப்படின்னு நிறைய குணங்கள், ஒன்னு ரெண்டு இல்ல, அனைத்து குணங்கள்னு அர்த்தம். சூத்திர ஜாதம்னாக்க அனைத்து சூத்திரங்களும் அர்த்தம். எல்லா சூத்திரங்களுமே உங்களுக்கு சரியா அன்வயிக்காது, பொருந்தாது. அது மட்டுமா, சூத்திரகார உதாகதாக, சூத்திரகாரனால உதாகரிக்கப்பட்ட வாக்கியங்கள். நாங்க சொல்லல, சூத்திரகார சாய்க்கிற ஜென்மாத்தியஸ் எதஹா அப்படி எதஹான் இருக்கு, ஜென்மன் இருக்கு, அதை வச்சுதான். அது எங்க எதை வச்சு வந்தது, இமானி பூதானி ஜாயந்தே, எவனோட பிறந்து இந்த அனைத்து பிரபஞ்சங்களும் உண்டானதோ, ஜீவராசிகள் எல்லாம் உண்டானதோ, உற்பத்தி ஆனதோ அப்படின்னு அங்க சொல்றது. அதுல சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள்லாம் சொல்றது. அதனால எதோவா இமான பூதானி ஜாயந்தே சதீக்ஷத பகுசியாம் பிரஜாயேயதி, முன்னாடியே சொல்றோம் சதைவ சௌமியத மக்ராசீத் ஏகமேவாத்விதீயம் வாசாரம்பணம் விகாரோ நாமதேயம் சர்வம் கல்விதம் பர்ம தஜ்ஜலானிதி. இந்த மாதிரி எத்தனை வாக்கியங்கள் உதாரிச்சிருக்கார் சூத்திரக்காரர். அவரே சொல்ற ஆரம்பண சப்தா வித்யா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அசத்யபதேசான் ஜென அப்படின்றதுல அசத்வாயத மக்ராசீத் சதைவ சௌமியத மக்ராசீத், இந்த மாதிரி எத்தனை வாக்கியங்கள் உதாரிக்கிற சூத்திரகாரர் உதாரிச்சதுதான், நாங்க உதாகரிக்கல. சூத்திரகாரர் உதாகரித்த சூத்திரங்கள் அவ்வளவு இருக்கே, அந்த சூத்திரங்கள்லாம் பொய்யின்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் பொய்யின்னு சொல்ல முடியாது. வாக்கியங்கள்னா கூட உங்களுக்கு பொருந்தி வராது. இத்தியாத்தியாக சர்வ சுதயஸ்த சூத்திரங்களும் உங்களுக்கு பொருந்தி வராது, அவர் உதாகரித்த வாக்கியங்களும் உங்களுக்கு பொருந்தி வராது. சர்வ சுதயஸ்த ந சங்கச்சந்தே, உங்களுக்கு சங்கடியாது, பொருந்தவே பொருந்தாதே. எங்கேயாவது இந்த வாக்கியங்கள் நிர்வீதம் சொல்லுங்க, ஒரு வாக்கியத்தை கூட நிர்வீதம் சொல்லவே இல்லை. அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம், பேசுனே பார்த்தோம்,
சத்தியம் தன்னம் ததனம், அவங்கிட்ட இருந்து பிறக்கிறது, அவங்கிட்ட லயிக்கிறது, அது மாதிரி அவனாலேயே ரட்சிக்கப்படுகிறது. இப்ப ரட்சிக்கப்படுகிறதுனாக்கா அது வேற தானே, தன்னை காட்டிலும் வேறு ஒண்ணு. குழந்தை பிறந்தது, நான் குழந்தையை ரட்சிக்கிறேன் அப்படின்னாக்கா நான் வேற, குழந்தை வேற இருந்தோம். ஒரு கர்ப்பிணி ஸ்திரீ தன்னுடைய வயிற்றுல குழந்தையை பாதுகாத்து ஜாக்கிரதையா நடத்தி நடந்து வரா, உடம்பு குலுங்காம ஒழுங்காம நடந்து வரா, எதுக்கு? அந்த குழந்தைக்கு எதுவும் கெடுதல் வந்துடக்கூடாது, ஏன்னா அவ ஒத்திதான், வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு எந்த உபத்திரமும் இருக்கக்கூடாதுன்னு ஜாக்கிரதையா ரட்சிக்கிறா இல்லையா? என் வயிற்றுல இருக்கு, அதனால நான் தான் என் குழந்தை அப்படின்னு நினைக்கல. அந்த குழந்தை என் வயிற்றுல இருக்கு, ஆனா என் குழந்தை வேற, நான் வேற, அந்த குழந்தை க்ஷேமமா இருக்கணும் அப்படின்னு தான் நினைச்சுக்கிறார். அதனால அத மாதிரி பகவான் என்ன பண்றான்னா, அவன் வயிற்றுல இருந்தா நாம வந்திருக்கோம், எல்லாம் அவங்ககிட்ட இருந்தான் உண்டான், அவனுடைய எச்சல் தானே எல்லாமே, அழ்வார் சாய்க்கிறது அதுதானே. அதனால எம்பெருமான் கிட்ட இருந்து உண்டான இந்த பிரபஞ்சம், அவன் ரட்சிக்கிறான், அவனே இதுக்கு உற்பத்தி காரணமா இருக்கான், அவனே ஸ்திதி காரணம், அவனே லய காரணம். இப்படித்தான வாக்கியங்கள்லாம் சொல்றது. அது மாதிரி சரீராத்ம பாவத்தை அந்தர்யாமி அப்படின்னு சூத்திரக்காரர் சொல்லிட்டார். அந்தர்யாமி அப்படின்னு சொன்னாக்க உள்ள இருந்து நியமனம் பண்றவன் தான் அர்த்தம். உள்ள இருந்துன்னு நியமனம் பண்றவன் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம் வருது. அது இல்லைன்னு உன்னால சொல்ல முடியுமா? அப்படி உள்ள இருந்துன்னு நியமனம் பண்றதுனாக்கா உள்ள இருக்கிறவன் வேற, அவனுக்குள்ள உள்ள இருந்து நியமனம் பண்றவன் வேற அப்படின்னு தான் அர்த்தம் வருது. அப்போ நியமனம் அப்படின்னு இருக்கிறதுன்னு ஒரு எதிர்கொள்ள கிரியா இருக்கு, பகவானுக்கு ஒரு பிரவர்த்தி. அந்த மாதிரி நியாமியமா ஒருத்தன் இருக்கான், நியமனம் பண்றது, உள்ள பூந்துண்டு அந்தர்யாமியா இருக்கிறது, எத்தனை குணங்கள் இவைகள்லாம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால இந்த வாக்கியங்கள்லாம் உங்களுக்கு பொருந்தியே வராதே. அதுக்கு மேல அவா சொல்ற, நாங்களும் வேதாந்திகள் தான், உபனிஷத் வாக்கியங்கள்லாம் என்ன சொல்றதோ அதுக்கு அனுகுணமா தான் நாங்களும் சொல்றோம். உபனிஷத்துல வந்து நீங்க சொல்றதும் இருக்குது, நாங்க சொல்றதும் இருக்கு, எல்லாத்துக்கும் சாமரஸ்யம் கொண்டு வரணும். அதனாலதான் நாங்க பிரம்ம நிர்விதேயன்னு சொல்றோம். என்ன அப்படின்னா, ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். ஒன்னு தெரிஞ்சுட்டாக்கா அனைத்தையும் அணிஞ்சுட்டு விட்டான். ஏன அஸ்ருதம் ஸ்ருதம் பவதி, ஏன அமதம் மதம் பவதி, ஏன அஜ்ஞாதம் ஜ்ஞாதம் பவதி அப்படின்னா வாக்கியம் இருக்கு. எதை தெரிஞ்சின்றதுனால தெரிஞ்சுக்காததெல்லாம் தெரிஞ்சுட்டுதா ஆயிடுமோ? இதுதான் ஏக விஞ்ஞானம் சர்வ விஞ்ஞானம். அதுக்கு உதாரணம் என்ன பண்ணிடுத்து, யதா சுவாமி ஏகேன மிருத்கண்டேன சர்வம் மின்மயம் விஜாத்தம் சியாத் அப்படின்னு சொல்லுது. இனிமையானவனே சௌமிய, ஒரு மண் பிண்டம் இருக்கே, அந்த மண் பிண்டத்தை தெரிஞ்சுட்டோம்னாக்க அந்த மண்ணாலான மிருத்பாண்டங்கள் இருக்கு பாருங்க, மண் பாத்திரங்கள்லாம், அது அத்தனையும் மண்மயமா இருக்கு, மண்மயமா இருக்கு அப்படின்னு தெரியறதே, அதான் ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞானம். அந்த உதாரணத்தை பார்த்தாக்க எல்லாம் மண்ணுன்னு தான் அர்த்தம், வேற ஒண்ணுமே இல்லையே. எல்லா இடத்துலயும் மண்ணு ஒண்டிதான் இருக்கு அப்படின்னு அர்த்தம் வருது. அதனால ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜை இருக்கு, அந்த பிரதிஜைக்கு உதாரணம் ஒரு மிருப்பிண்டத்தை தெரிஞ்சுட்டாக்கா அந்த மிருப்பிண்டத்திலிருந்து உண்டு பண்ணப்பட்ட பானை சட்டி வடக்கு மடக்கு இது மாதிரி எல்லாமே இவைகள்லாம் மிருப்பிண்டம் வேற, அந்த வஸ்துக்கள்லாம் வேறன்னு சொல்ல முடியாது, எல்லாம் அனன்யம் அப்படின்னு தானே வரும். அதனால ஒரு ஞானத்தினால எல்லாமே தெரிஞ்சுக்கிறது வரதோன்றியும் அந்த உதாரணத்தை காமிச்சிடுச்சு. ஆகவே இங்கேயும் அப்படியே பாருங்கோ, பிரம்ம ஞானத்தினால
அதனால ஆரம்பிக்கப்பட்ட இந்த பிரபஞ்சம், அந்த பிரபஞ்சமானது பிரம்மத்தை காட்டில வேறுபட்டது இல்லை அப்படின்னு அர்த்தமா இருக்கு. மண்ணை காட்டிலும் கடகராவாதிகள் வேறுபட்டதல்ல அப்படின்னு சொன்னா எப்படி ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞானம் சித்திக்கிறதோ, அனன்யத்துவம் எப்படி சித்திக்கிறதோ அந்த மாதிரிதான் இங்கேயும் பிரம்ம ஜானம் வந்துருச்சோன்னாக்கா பிரம்மத்தினால ஆரம்பிக்கப்பட்ட சேதனாச்சேதனாத்மகமான பிரபஞ்சம், அந்த பிரபஞ்சமானது பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டதல்ல, அது பிரம்மமே, இதுதான் முடியும். அத சொல்லிட்டுதான் சதைய சமேதமக்ராசி ஏகமேவா திதியம் அப்படின்னு சொல்லிட்டு உபநிடத்தை பார்க்கணும். இது சத்வித்தியில பிரதானமான வாக்கியம், ஏற்கனவே சொல்றோம். சதைவாசித் அக்ராசித் இதம் ஆசித் ஏகமேவாசித் அத்விதீயம் ஆசித். அதாவது சப்த வாக்கியமான அது ஒண்ணுதான் இருந்தது, சிருஷ்டிக்கு முன்னாடி இருந்தது, ஏகமேவாசித் ஒண்ணுதான் இருந்தது, அத்விதீயமாசி ரெண்டாவதுன்றதே ஒண்ணு கிடையாது. அதனால அப்ப ஒண்ணுதான் இருந்ததுன்னு ஸ்ருதி ஸ்பஷ்டமா சொல்றது, ரெண்டாவதுன்றது ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஸ்ருதி. அதனால பிரளய தசையில ஒன்னே ஒண்ணு இருந்தது, அது சச்சப்த வாக்கியமான பிரம்மன் தான், அதை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை அப்படின்னு தான் நாங்க சொல்றக்கு. இப்ப எல்லாத்தையும் வச்சேன்னு பாருங்க, இப்போ ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞான பிரதிஜை, மண்ணை தெரிஞ்சு கொண்டுட்டாக்கா மண்ணில் இருந்து உற்பத்தியான வஸ்துக்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம், இது உதாரணம். அப்போ இந்த உதாரண திருஷ்டாந்தத்தையும் தாஷ்டாந்திகத்தையும் சேர்த்து பாருங்க. அப்போ பிரம்மத்தை தெரிஞ்சு கொண்டுட்டாக்கா பிரம்மத்திலிருந்து உற்பத்தியான அனைத்து வஸ்துக்களையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த பிரபஞ்சத்தை, ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானம். அப்போ பிரம்மமே இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொன்னாதான் சரியா இருக்கும். பிரம்மமே இந்த பிரபஞ்சம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆயிடும், இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய பேதத்தை எல்லாம் பார்க்க கூடாது. பார்த்துட்டோம்னாக்க அது பிரம்மத்துல இல்லை அந்த பேதம். ஏன்னா ஜீவன், ஜீவன்றது பிரம்மத்துல இல்லை, ஜீவனுடைய கெட்ட குணங்கள் பிரம்மத்துல இல்லை, ஜீவனுடைய துக்கங்கள் பிரம்மத்துல இல்லை, அஜேதங்களுடைய விகாரங்கள் பிரம்மத்துல இல்லை. அதனால இப்ப விகாரங்கள் இல்லை, சுகதுக்கங்கள் இல்லை, பிரவர்த்திகள் இல்லை, ஹேயங்கள் எதுவும் இல்லை, அதனால இந்த பேதமும் இல்லை. இதெல்லாம் இல்லாததுனால அந்த கணக்குல தானே பார்க்கணும். அந்த கணக்குல பார்த்தோம்னாக்க இந்த பரமாத்மா இந்த பிரபஞ்சம் இதுல வெறும் சாமியத்தை ஒண்டி பாருங்கோ. அப்போ ஐக்கியம் தான் வச்சுக்கணும், பிரம்மம் தான் இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சம் தான் பிரம்மம், பேதத்தை எல்லாம் அஜானம் சொல்லிடணும். அந்த மாதிரி பார்த்தாக்க எல்லாம் சிந்திச்சுடுறேன், எல்லாமே சிந்திச்சுடும். நாங்க சொல்றதுதான் சிந்திக்கும்னு அத்வைதிகள் கேட்கலாம். இப்போ இந்த ஸ்ரீசுக்தியை பாருங்கோ, அசோச்சேத இவ்வாறு சொல்லப்படுகிறதோ, உங்களால இந்த மாதிரி நீங்க சொல்லப்படுறதா உங்களால, ஏன அஸ்ருதம் ஸ்ருதம், ஏன அஸ்ருதம், ஏன எந்த ஞானம் வந்ததுன்னாக்க அஸ்ருதம் ஸ்ருதம், கேட்கப்படாததெல்லாம் கேட்கப்பட்டதாக ஆகும். இது ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானம் பிரதிஜ்ஞாய, ஒன்னுத்தினுடைய விஞ்ஞானத்தினால அனைத்தினுடைய ஞானமும் சித்திச்சிடும் அப்படின்னு பிரதிஜை பண்ணிடுச்சு இந்த உபனிஷத்து. பண்ணிட்டு அதுக்கு உதாரணம், யதா சௌமியேன மிருத்யுஞ்சயேன சர்வம் மன்மயம் விஜ்ஞாதம் சியாத் அப்படின்னு வாக்கியம். ஞானவனே ஒரு முப்பண்டத்தை தெரிஞ்சுட்டோம்னாக்க அனைத்து மண் பாத்திரங்களும் மண்மயமா இருக்கு, எல்லாமே மண்ணுதான் அப்படின்னு தெரியறது. இது ஏக மிருத்பிண்ட ஆரப்த கடசராவாதினா, ஒரு மிருத்பிண்டம் மிருத்பிண்டம் வச்சிருக்கான், மண்ணாங்கட்டி அவ்வளவு இருக்கு,
அந்த மண்ணாங்கட்டியில ஜலத்தை குத்தி நல்லா பிசைஞ்சு அதுல கொஞ்சம் கடம் பண்றான், வழக்கு பண்றான், மடக்கு எல்லாம் பண்றான். இவைகள் அத்தனையுமே தது தன் நற்பிண்டாத்து அனன்ய திரவியதையா, அது வேற இது வேற இல்லையே. மண்ணுதான் கடமா இருக்கு, மண்ணுதான் ஷராவம், மண்ணுதான் இதுவா இருக்கு, வழக்கா இருக்கு எல்லாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமே. அதனால தஜ்ஞானீன தேஷாம் ஞாததாயிவ, தஜ்ஞானீன மத்ஞானம் வந்து மண்ணு ஞானம் வந்துருச்சோம்னாக்கா கடசராவதிகளுடைய ஞானமும் வந்துடுறதே லோகத்துல அதை பார்த்துட்டு இருக்கும். இந்த திருஷ்டாந்தத்தை தான் இந்த உடனடி நமக்கு காமிச்சு கொடுக்கறது. ஞாததேவ பிரம்ம ஜானீன பரமாத்ம விஷயகமான ஞானம் வந்துருச்சோம்னா சதாரப்திய அந்த பிரம்மத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு கிருஷ்ணஸ்ய சதுஜிதாத்மகஸ்ய ஜெகதா பூர்த்தியா அனைத்து சேதனாவேதனாத்மகமான இந்த பிரபஞ்சம் ஜெகத்திற்கு அதுக்கு தஸ்மாத்து அனுதரித்த வஸ்துதையா அந்த பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்ட வஸ்து இது அப்படின்னு வராது ஞானம். இத நாமளும் ஒத்துக்கிறோம், அவளும் ஒத்துக்கிறோம், அத்வைதிகளும் ஒத்துக்கிறா, நாமளும் ஒத்துக்கிறோம். நாம சொல்றது சரீராத்ம பாவத்தை இட்டு அவளோ சுரூபைக்கியத்தை இட்டு சுரூபைக்கியத்தை வச்சுதான் அவள் சொல்றா. அதனால சுரூபைக்கியத்தை வச்சிருந்து அவள் சொல்ற அத்வைதிகள் நாமளும் சுரூபைக்கியத்தை வச்சுன்னு சொல்லல. ஆகவே ஜெகதா தஸ்மாது அனதிருப்த வஸ்துதையா, அதிருப்த வஸ்து இல்லை, வேறுபட்ட வஸ்து இல்லை, அனதிருப்த வஸ்துதான். பிரம்மந்தான் பிரபஞ்சம், பிரபஞ்சம்தான் பிரம்மம் அப்படின்னு ஆழ்வது. அதனால ஞாததா சம்பவதி அனன்யத்துவம் தெரிஞ்சு கொண்டதாக ஆயிடும், ஞாததா தெரிந்து கொண்டதாக ஆயிடும். சம்பவதி இது உபபாத்திய, இந்த மாதிரி உபபாதனம் பண்றது இந்த ஸ்ருதி வாக்கியங்கள் தான். அவ சொல்றது இதான் ஸ்ருதிகள் தான் உபபாதனம் பண்றது, நாங்க பண்ணல, ஸ்ருதிகள் சொன்னதுதான் நாங்க சொல்றோம்னு அவ சொல்ற. அத சொல்லிட்டு சதையவ சுவாமி நமக்ராசி ஏகமேவா த்விதீயம் இது இதம் இது இதம் சப்த வாக்கிய இதம் அப்படின்னாக்க பரிதிருஷ்யமான ஜெகதுன்னு அர்த்தம், இதோ பாக்குறமே இந்த பிரபஞ்சம் அர்த்தம். இதம் தோர்கதை பாக்குறமே இது நம்மளே பார்க்க சொல்றோம் பாருங்க, இதற்கு இந்த கடம் இருக்குது ஒரு மணி நேரம் இல்லை, இது மண்ணா இருந்தது, இது முன்னாடி மண்ணா இருந்தது அப்படின்னு சொல்றோம். இந்த கடம் இதோ பாக்குற கடமானது முன்னாடி மண்ணா இருந்தது அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி இந்த பிரபஞ்சமானது பிரளய திசையில பிரம்மமா இருந்தது அப்படின்னு சொல்றது இங்க. அதனால இடம் சப்த வாக்கிய சதுஜிதாத்மக பிரபஞ்சசிய சேதனா சேதனாத்மகமான பிரபஞ்சம் சேதனங்களோடையும் அச்சேதனங்களோடையும் கூடின இந்த பிரபஞ்சத்துக்கு இதம் அப்படின்ற சப்தத்தினாலும் சொல்லப்பட்டதா இருக்கு. அதுக்கு சிருஷ்டேகே பிராக்கு நிகல பேத பிரகாணின, சிருஷ்டிக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லையே, பிரம்ம ஒண்டிதான் இருந்தது, பிரம்ம ஒண்டிதான் இருந்ததுன்னாக்க பின்னாடி பேதமே இல்லை. அதனால நிக்கிற பேத பிரகாணின வேத பிரகாணம், வேதமே அழிக்கப்பட்டிருக்கு, வேதமே இல்லை, எதுவுமே இல்லாம பிரம்ம ஒண்டிதான் இருந்தது அப்படின்னு அங்க தெரியுது. பிரம்ம ஒண்டிதான் இருந்ததுன்னு சொன்னதுனால என்ன எடுத்தோம், வேற வஸ்து எதுவும் இல்லை, அதனாலதான் ஏகமேவன்னு சொல்லிட்டு அத்விதீயம் சொல்லிட்டு சதி ஏவகாரம்னா இருக்கு, ஏகமேவ சதைவ ஏவகாரம் இருக்கு, உறுதியிட்டு சொல்றது சத்துதான் இருந்தது, அது ஒண்ணுதான் இருந்தது, அது ரெண்டு இல்லாம இருந்தது அப்படின்னு சொல்றது. அது எல்லா இடத்துலையும் ஏவகாரம் மேய்க்கிறது, எல்லா இடத்துலையும் ஏவகாரம் மேய்க்கிறதுனால வேதமே இல்லை. அதனால சச்சப்த வாக்கியன ஏகதாபத்தியம், ஏகதாபத்தி சச்சப்தத்தினால சொல்லப்பட்ட பிரம்மம் அந்த பிரம்மத்தோட இது ஏகதா ஒன்னா எடுத்து அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஏகதாபத்தி வந்துருக்கோம்னாக்க பிரம்ம வேற பிரபஞ்சம் வேற நீ சொல்ல முடியுமாண்ணா, எல்லாம் ஒன்னாதானே இருக்கு. இப்ப நீங்க பேதம் சொல்லிவிட்டாக்கா ஒன்னா சொல்ல முடியாது, அதையும் அபேதத்தை எடுத்துட்டா என்ன ஆகும்,
நிர்விசேஷமா சொன்னாதான் சரியா இருக்கும். நீ சவிசேஷம் சொல்லிட்டாக்க பிரம்மத்தினுடைய குணங்கள் சுரூபம் பிரவர்த்தி அதெல்லாம் வேற வேறன்னு ஆகிடும். இந்த பிரபஞ்சத்தினுடைய சுரூபம் பிரவர்த்தி சுவாவம் இதெல்லாம் வேற வேறன்னு ஆகிடும். பரஸ்பரம் வேற வேறன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும்னாக்க அது வேற இது வேறன்னு ஆயிடுறதுனால இந்த ஸ்ருதிக்கு விரோதம் வந்துருமே. சதேவ ஏகமேவ அத்வித்தீயம் ஆசீத் அப்படின்னு சொன்னதுக்கு விரோதம் வந்துடும். அந்த மாதிரி திருஷ்டாந்தம் மெர்கட திருஷ்டாந்தம் மண்ணு பானை இந்த திருஷ்டாந்தம் சொல்லி கொடுத்து, அது மாதிரி ஏக விஞ்ஞானியோட சர்வ விஞ்ஞான பிரதிஜையும் சொல்லி கொடுத்து, இத அனைத்துமே நாங்க சொல்ற பிரகாரம் சொன்னாதான் அன்மைக்கும், நீங்க சொல்ற பிரகாரம் சொன்னா அன்மைக்கவே அன்மைக்காது. அதனால சச்சப்த வாச்சியன ஏகதா பத்தி அதுக்கு உதாரணம் கடசராவாதி உற்பத்தே பிராக்கு உற்பாதக மிருத்பிண்ட ஏகதாபத்திவத். இப்ப சொன்ன பாருங்கதோ இந்த கடம் கொஞ்ச நாள் முன்னாடி என்ன இருந்தது, மண்ணா இருந்தது அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா முதல்ல மண்ணாதான் இருந்தது, மண்ணா இருந்த கடம் தான் இப்போ இது மண்ணு மண்ணா இருந்தது, இப்ப கடையினுடைய கடம் அப்படிங்கிற நிலையை அடைஞ்சு விடுது. கடம் அப்படிங்கிற நிலையை அடையிறது. அதனால கடகராவாதி உத்தத்தையே பிராக்கு அதுக்கு முன்னாடி உற்பத்திக்கு முன்னாடி உற்பாதக அதை உற்பத்தி பண்ணக்கூடியது மிருத்பிண்டம், அந்த மிருத்பிண்ட ஏகதாபத்தி வந்து மிருத்பிண்டம் ஒண்ணு அப்படின்னு லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கவே, அதையும் அபிதாய அத மாதிரி சொல்லி அதன் பிறகு ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜா ஏஏதி அப்படின்னு சொல்றது. இப்படி பகுபவன சங்கல்பத்தை இங்க வரிசையா சொல்லிட்டு போறது. பகுபவன சங்கல்பம் இங்க சொல்லிட்டு போறதுனால பிரம்மம் ஒண்ணுதான், அந்த பிரம்மமே இருந்தது அதுதான் இந்த பிரபஞ்சமா மாறுறது. மாறுறதுன்னா அதுக்கு காரணம் எப்பயோ ஏதோ ஒண்ணு சொல்லப்போம், அஞ்ஞானம் அவித்யை அப்படின்னு சொல்லப்போம். ஆனா இப்ப இருக்கிறதுன்றது என்னதுன்னா ஒண்ணுதான், அது நிர்விசேஷமான பிரம்மம், அதுக்கு பேதம் எல்லாம் கிடையாது. ஏன்னா நாங்க சொல்லல, இது அத்தனையும் சொல்றது ஸ்ருதிதான் சொல்றது. அப்படி சொன்னதுனால இப்ப என்ன எடுத்து ஏக விஜயான சர்வ விஜயானம் அத மாதிரி மிருத்கட திருஷ்டாந்தம் அதுக்கப்புறம் சதேவ சௌமிய தமக்ராசி ஏகமேவா திரியம் இந்த மூணு பிரதான வாக்கியங்களை எடுத்துக்கோங்க. இந்த மூணு வாக்கியங்களை எடுத்துட்டாக்க அப்போ இந்த நாங்க சொல்ற நிர்விதேகம்ன்றதுதான் சித்திக்கும் அப்படிங்கிறத இந்த பிரதீகத்தினால சாதிச்சார். அஸ்தம் திருபரம்பராயி நம மீதிய நாளைக்கு தொடைக்ஷத பூஷ்யான்னு ஆரம்பிச்சு நாளைக்கு சேவிக்கலாம் அறியா.